வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நன் 2. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஈவில் நன் 2 வந்து டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா அது நஸ்ரத்தா நஸ்ரத்தோ நூசுரத்தோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். ப்ளே குத்தாச்சா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த ஈஸி தான், நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த நஸ்ரத் எஸ்கேப் முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு வெளியே ஃபஸ்ட்டு போயிட்டு என்னென்ன இருக்கு செக் பண்ணிப்போம். கோடு பார்ப்போம், 8423. ஐயோ, பானையை வர இது அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. அந்த பானை மண்டையனை பார்த்தாலே கோழியாக இது கோழி மாரி இருக்குது, அது ஏதோ பானை மாதிரி இருக்குது. அதை பார்த்தா எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்கேன். ஆ ஓகே, ஃபஸ்ட் இதை திறந்து விட. இப்போ ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு அந்த கோடு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ரெசிபிலாம் போய் படிக்கணும். அப்புறம் நீங்களாம் கேட்கலாம், என்னடா ஆச்சு மூணு நாள் ஆளே காணும் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு கொடுமை ஒன்று நந்துச்சு. எப்படி சொல்கிறது, நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து வீடியோ பண்ணலான்னு இருந்தேன், வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வணக்கம் போல் வணக்கமே சனி கத்துறேண்ணா, வாய்க்குள்ளே வந்து என்னன்னு தெரில, கொசுவா ஈயா தெரில, வாய்க்குள்ளே போய் உக்காந்துக்கிச்சா, அப்படியே தொண்டெல்லாம் ஒரே வலி. அப்புறமா வந்து போயிட்டு அதுவும் இது மருந்து சாப்பிட்டோடனே இப்போ கொஞ்சம் தான் சரியாயிருக்கு, அதனால தாங்க மூணு நாள் வீடியோ போடல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலும்பு கச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ரெசிபியவே பார்ப்போம். ஓகே, ரெசிபியை வந்து பார்த்தாலே போதும், ஏன்னா அங்கே மேலே ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே இருக்கும் என்னென்ன ரெசிபி தேவைன்னு அதிலே போட்டிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசிபியை பார்த்தாலே போதும். சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த இங்கே இருக்க எல்லாத்தையும் திறந்து விட்ருவோம். இதை திறந்து விட, இதை திறந்து விடு. ஓகே, இது திறக்க முடியாது. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே போயிட்டு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா புரோக்கன் ரூலரு, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில், அந்தமாதிரி நிறைய பொருள் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம அதை போய் ஒன்றுனா போய் எடுத்துகிட்டு வந்துடும். சீக்கிரம் போடும். ஓப்பன் ஓப்பன் பண்ணுறதே ப்ரோ பிளேயர் வர ஓப்பன் பண்ண மாட்டோம். அவ்வளோ நம்மளை பற்றி தெரியாது போனேன் இவங்களுக்குலாம், அதான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. ப்ரூக்கர் எறா புரோக்கன் ரூலில் இன்றைக்கி பாருங்க, நான் ப்ரோ பிளேயர் மாரி யாருன்னா இல்லையே மட்டும் போனேங்க. எற ரூல் எடுத்துகிட்டு போடா, இப்போ கேளுப்பட. ஓகே, நம்ம வந்து இங்கே எல்லா பொருளையும் ஃபஸ்ட் இங்கே போட்டுருவோம், போடு. ஓகே, ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து போயிட்டு வாட்டர் பாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இங்கே ஒரு லாக்கர் இருக்கும், இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் நிறையா. போய் பார்ப்போம், அட பவிலியா இருக்கும்னு சொன்ன. பாருங்கள் ப்ரோ பிளேயர் இப்போ சொன்னோன்னு நடக்குது பாருங்க, அவங்க ப்ரோ பிளேயரு பார்த்தீங்களா, கச்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கச்சிச்சேன். அப்புறம் வந்து வேறு இடம் தேவை நம்மளுக்கு, ஐ கிளாஸ் வரும் தேவலை. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு கிளாஸ் போய் தேடுவோம். சீக்கிரம் போடா, ஈவலன் வர மாதிரியே சத்தம் கேட்குதுடு, என்னச்சு காமெடி கேமெடி பண்ணலையடே, நானே ஏதோ இப்போ தான் ஏதோ ப்ரோ பிளேயர் சொல்லி ஊரை ஏமாத்திடு. ஆ, ஈவலனுங்க ஓடுற இந்த ஓடிடு, இங்கே ஈவலன் இருக்கு, இனிமேல் நீங்கள் வாடா ஓடிடு ஓடிடு. எப்போ அப்புறம் நம்ம அடியாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாரும் ப்ரோ பிளேயர் சொன்னேன் நம்ப மாட்டானுங்க, இவன் ப்ரோ பிளேயராகனு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நம்ம டக்குன்னு எஸ்கேப் போயிட்டு வேற எங்கேயாவது ஓடுவோம். இங்கே போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போயிட்டு அந்த பேட்டரிலாம் வர எடுக்கணும், பேட்டரி. அப்புறம் வந்து நிறைய கேரட்டு பொட்டேட்டோ ஏதோ சமைக்கிற மாதிரியே எடுக்க சொல்லுவானுங்க, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆஃப் பண்ணுறான். ஓகே, ஒன் ஆஃப் பண்ணி விட்டாச்சே. நெக்ஸ்ட்டு இது, ஐயோ இது வேறு சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளமாகவே இருக்குது. ஓகே, ரெண்டு ஆஃப் பண்ணி விட்டாச்சே. நெக்ஸ்ட்டு மூணாவது எங்கடா இருக்கு, இங்கே ஓரமாக இங்கே போட்டு வச்சுருப்பானுங்க. இங்கே இருக்கு பாருங்க மூணாவது, சீக்கிரம் டலே எவ்வளோ நேரம். ஐயோ, அப்புறம் நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் கீ வர தேவைங்க, அதை பார்த்துட்டு பாருங்களேன், க்ரீன் ஹவுஸ் கீ வர தேவை. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இங்கே என்ன ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, நம்ம அதான் பிளேயர்ஸ் கிளியர்ஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கச்சிச்சிங்க. மோஸ்ட்டாக இங்கே தாங்க இது கிடைக்கும் ஒயர் கட்டுறது. ஓகே, கச்சிச்சே, ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன் பண்ணிச்சே. ஓகே, ஒயர் கட் பண்ணி விடு. ஓகே, இப்போ நம்ம பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு சேஃப்டியான இடத்துல போய் வச்சுருவோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம போயிட்டு அந்த வழக்கமாக வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுப்போம். போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி நம்மளுக்கு வந்து கச்சிச்சு. எதுக்கடா பேட்டரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐஸ்கிரீம் மண்டையனை கூப்பிட்றதுக்கு தாங்க இந்த பேட்டரி. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஈவலன் வந்து இந்த இடத்த விட்டு போயிருக்கணும் நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு போயிட்டு கிளாஸை போய் தேடுவோம். ஓகே, ஈவலன் போயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு கிளாஸ் ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். சீக்கிரம் போடா, மேலே போடா. அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கீ வர தேவை, அதை மண்ட்டு பாருங்களேன், க்ரீன் ஹவுஸ் கீ. ஐயோ, ஏங்க மேக்கப் போட்ட கிளவி மேலேயே இருக்குங்க, கீழே வர்றோம். இதுனா இந்த இடத்த விட்டு போவே போகாதுங்க போல, இது இதுங்க என்னடா இந்த சத்தம் போட்டு போவோம், சத்தம் போட்டால் இந்த இடத்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி கீழே வர்றோம். இந்த கிளவி எப்போ இந்த மேக்கப் போட்ட கிளவி பாருங்களா, அது போகாத இந்த இடத்த விட்டு அப்படியே அங்கேயே நிற்குது.
ஓகே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரூலர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேட்டில் போய் சொறி விட்ருவோம். ஆ ஓகே போட்டாச்சே, இப்போ வந்து ஆன் பண்ணி விட்றோம். ஓகே ஆன் பண்ணியாச்சா? சரி ஓகே, இப்போ நம்ம திருப்பி மேலே போய் பார்ப்போம். அந்த கிளவி போயிருக்கோன்னு நினைக்கிறேன், இருக்கணும் தெரியலையா, போயிருக்கோம் தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் போயிடுச்சா இல்லையான்னு வர தெரில. போயிருந்தால் நமக்கு நல்லதுங்க. நம்ம டக்கின்னு போயிட்டு கிளாஸையும் அப்புறம் வந்து போயிடுச்சா எங்க அந்த பானை இருக்குங்க அங்கே அந்த கோழி, அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷனாக வருது. அது வந்து வந்து கடித்து கடித்து போட்டு கொடுத்து விடுது. நம்ம இந்த இடத்துக்கு இப்போ இருக்கே வேணாம், அதுங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கே. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு வேறு நல்லா இப்போ கிடையாது போய் பார்ப்போம். சரி ஓகே நம்ம திருப்பி மேலே போவோம். ஏன்னு நினச்சிக்கோங்களேன், மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து நினச்சிக்கோங்களேன், அந்த கோழி அதுக்கெலாம் இடம் மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு கோழி இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வருவோம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஐயோ பார்த்துருச்சிங்க பார்த்துச்சிங்க, கவுசத்துறா ஓர்ற ஐயோ பார்த்துச்சிங்க, அது கச்சிச்சுனால தான் நம்மளுக்கு இது ஒரே இதோ முடிச்சு விட்ருவோம் நம்மளை. சரி ஓகே நம்ம வந்து இதுதான் கிடைக்க மாட்டேது. சரி நம்ம போயிட்டு கார்டனுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு கார்டனு போடா, இதான கார்டனு. ஆமாம் இதான் கார்டனு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு போய் நம்ம போய் விவசாயம் பண்ணுவோம், நம்மளுக்கு அதான் கரெக்டு இப்போதைக்கு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு ரெசிபி என்னது, ஒரு பொட்டேட்டோ ரெண்டு கேரட்டரா? சரி ஓகே டக்குன்னு போ இல்லை ஷவல் வேறு தவையே. ஆஹா கடிச்சிச்சுங்க, சூப்பருங்க நம்மளுக்கு லக்குங்க ஆனால் இன்றைக்கி. ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷவல் வந்து கடிச்சிச்சேன். இப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம போயிட்டு எல்லாத்தையும் தோண்டி எடுப்போம். கது சொத்துறோம் அதுங்க வந்தாலும் வந்துடும். சரி ஓகே இது என்னடா, இது இது கேரட்டா பொட்டேட்டோவா? இது என்ன ஏதோ ஒரு இதுனா ஏதோ மரம் மாதிரி இருக்குது. கேரட்டா இது? ஓகே ஒரு கேரட் எடுத்தாச்சே. நெக்ஸ்ட்டு இதுதான் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே பொட்டேட்டோ தோன்றா, ஒரு பொட்டேட்டோ ரெண்டு கேரட்டா? சரி ஓகே ஓகே ஒரு பொட்டேட்டோ எடுத்தாச்சே. இன்னைக்கு வந்து இன்னொரு கேரட் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொன்று நேரம் இவன் வேறு குணிய மாட்டோம். ஆ ஓகே இன்னொரு கேரட் வந்து தோண்டிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் இது வேறு ஏதோ ஏதோ இது ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி சுற்றி கிடையாது. இது எடுக்குது ஒரு மேட்டராடா டே போடாத, தூக்கி போடு. ஓகே ஒன்று போட்டாச்சே. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு ஒன்று எடு, சீக்கிரம் தூக்கி போடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கேரட்டு எங்கடா இருக்கு? ஆ இங்கே இருக்குது இங்கே இருக்குது. எறா எறா எறா. ஓகே இப்போ வந்து கேரட் தூக்கி போடு. ஓகே கேரட்னு போட்டாச்சே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவாங்க, அது பின் அது ஐயோயோவா க்ரீன் ஹவுஸ்க்கு வர தேவை. ஏன்னா அது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேசில் லீஃப்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அது பேர் அது இந்த ரோஸும் தேவைங்க. ரோஸடு நம்ம அப்படியே இங்கே போட்டு போயிடுவோம். ஓகே இங்கே போட்டு அப்படியே ஓடிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே இந்த இடம்க்கு பார்த்தீங்களா அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே இந்த இடம்டா, இந்த இடம் தான் இப்போ தெரிஞ்சு அந்த ஈவில் நன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடம். சரி போய் பார்ப்போம், போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருக்காது. ஓகே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். அதாவது அடி வாங்காமலே ஒரு ஒரு தமிழ்நாட்டு ஆரோக்கியம் ப்ரோ பிளேயர்னா நம்ம பேர் தான் வர்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ஆட போகிறோம். ஓகே நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இப்போ செக் பண்ணிட்டு வருவோம். க்ரீன் ஹவுஸ்க்கு குத்துருங்கடா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஐயோ இவனுங்க வேறு நேரம் பார்த்து பழி வாங்குறானுங்களே, ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறோம்ல அதனால தான். அடே ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறோம்டா, இன்னும் எதுவும் கொடுக்காதீங்கடா, இல்லைன்னா ஒழிச்சிங்கடான்னு ஒழிச்சு வச்சிட்டானுங்க. சரி விடுங்க, எல்லோரும் நம்மளை பார்த்து புறம் பட்டுனே கிடக்குறானுங்க. சரி ஓகே ஓப்பன். ஏய் யாரும் போன மாதிரி இருந்துச்சு, இங்கே யாரும் இல்லைல்ல. சரி ஓகே யாரும் இல்லை, எதுவும் போன மாதிரியே இருந்தது. என்னடா இருக்கு, அட பாவி ஒன்றுமே தரமாட்டானுங்களே. இங்கே என்ன டிஸ்க்கு ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இதில் இதுலேயும் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் இது ஒன்றுமே இல்லை, இதில் இதுலேயும் ஒன்றுமே இல்லை. டேய் கிளாஸாவது கொடுங்களேன்டா, கிளாஸும் தரமாட்டானுங்க, ஒரு மண்ணாங்கட்டே தரம விருப்பத்தின்னு இருக்கானுங்க, கிளாஸும் கிடைக்கல. சரி ஓகே அப்போ நம்ம வேறு ஏதாவது ரூமில் போய் பார்ப்போம். ஓகே இங்கே போயிட்டு இல்லைடா இருக்கு, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, இதில் அடா போங்கடா இவனுங்க வேறு விருப்பத்தினே இருக்கானுங்க. டே ஏதோ ஒன்று கொடுங்கடா, ஒரு எவ்வளோ ஒரு பெரிய பிளேயர் வந்திருக்கேன் ஒன்றும் தராமல் நம்மளை ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இதில் அடா போங்கடா இதில் நான் இருக்கு. ஆ கச்சிச்சிங்க க்ரீன் ஹவுஸ்க்கு அப்பா, இதாக கொடுத்தானுங்களே அப்பா, இதுக்கடா என்ன இவ்வளோ அலைய விட்டிங்க அப்பா. எனக்கு தெரிஞ்ச ஈவில் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அப்பா நல்லாவில் இந்த இடத்துல அது வேறு ஏதோ இடத்துக்கு போயிச்சே. ஓகே நம்ம டக்குன்னு போவோம். சீக்கிரம்டா 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 சீக்கிரம்டா. ஓகே சீக்கிரம்போ சீக்கிரம்போ, இதை எங்கள் கீழே போட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கிளாஸை போய் தேடுவோம். இந்த ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா இந்த ரூம் தான் நம்ம இன்னும் போல. ஆ ஓப்பன் இங்கேயும் இல்லை, ஓப்பன் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அடையே என்னடா இது, இங்கேயும் இல்லை, இங்கே இங்கேயுமா இல்லை, வாட் இஸ் திஸ், என்னடா இது. ஆ இங்கே எதுவும் ஒன்று இருக்கு, இங்கே தாங்க இருக்கு. அட போய் ஆ இதில் தான் இங்கே இருக்குது, இதான் கடைசி பெஞ்சு. டேய் என்னடா ஓ இதுலையா, என்னங்க தரவே இல்லை. ஆஹா டேய் கிளாஸ் கொடுக்குறாத பக்கைச்சா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, எங்கெங்க போச்சு கிளாஸு. சரி நம்ம வேறு ஏதாவது ரூமில் போய் பார்ப்போம்.
டே கோழி யாராவது இருக்கீங்களாடே சொல்லுங்கடாடே. ஆ கோழிங்க கோழிங்க கோழிங்க, அந்த ரூமில் கோழி இருக்குங்க, நம்ம டக்குன்னு க்ரீன் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஓடிடுவோம். வாங்க வாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இங்கே நின்றுனே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம டக்குன்னு கீழே ஓடிடுவோம், நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போயிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு இருக்க இடத்துக்கு மூணு ஓடிடுவோம். சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. ஓகே, அப்புறம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே சீக்கிரமா. ஓகே, ஆ இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்மளுக்கு நிறைய பொருள் தேவை பார்த்தீங்கன்னா, அந்த என்னது அது லீஃப் எதாவது கேட்டானுங்கன்னா லீஃப் அது இது என்னது இது பாவக்கா லீஃபா ஏதோ லீஃப் கேட்டானுங்க, கீரையே ரொம்ப கேட்டானுங்க, அதெல்லாம் போட்டு கலந்து விட்ருவோம் சீக்கிரம். ஓகே ஓப்பன். ஓகே உன்னோட என்னது ஆ இது முழு தூக்கி போடு. ஓகே இது போடாச்சு. நெக்ஸ்ட் கேரட் எடு. இவன் எடுக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ இடறா போடுறான், ரெண்டு கேரட்டுக்கு சேர்த்துடுறா டே, ரெண்டு கை வச்சிருக்கல, எவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருக்கான் பாருங்களேன். ஒரு உருளை ஒரு கைக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கலாம், ஏன்னா ரெண்டு கேரட் எடுத்து போடுறா அப்படியே ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. ஆனால் இவனுங்க கேரட்டா போடுற தம்பி போட்டு சீக்கிரம் போட. ஓகே நெக்ஸ்ட் என்ன தேவை, ஒரு பேசி லீஃபு ஒரு சஃபு அது சாஃப்ரனா. ஓகே ஆ இது பேசி லீஃபுடு. ஓகே தூக்கி போடு. டே இவனுங்க வேறு நம்மளை அவமானப்படுத்துதலே இருக்கானுங்க, நானும் ஒரு ப்ரோ பிளேயருமே ஆடலான்னு பார்க்குறேன் வரமாட்டேங்குது. சரி கொடுங்க என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து இது ஒன்று தேவை, சாஃப்ரன் ஒன்று தேவை. ஆ எறா இது எறா எடுத்து போகிறா போகிறோம். ஏ தம்பி ஏண்டா உனக்கு மேலே தானே போட்டேன், எது கீழே விடுற அண்ணன் மானத்தை எப்படி வாங்குறானுங்க பாரு. டேய் ஏன்டா நீ பண்ணுறீங்கப்பா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணா டே, இதை அப்புறமா தான் பண்ணுங்கண்ணா, இப்போ பண்ணாதீங்களா ப்ளீஸ்ரா டே, எப்போ உளுந்துடா டே ப்ளீஸ்ரா. அப்பா உந்துச்சே. ஆ ஓகே இப்போ சுற்றுறான். ஓகே சுற்றிட்டாச்சு, இப்போ வந்து இது கிடைக்குங்க பவுடர் மாரி ஒன்று கிடைக்கும், இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது, ரெண்டு நாள் பாத்ரூம். ஆ பைப்பில் பைப்பில் நான் பைப்பில்ப்பா, ஏ நான் எப்பப்பா பயந்துருக்கேன், என் மூஞ்சி எனக்கு பயம் வந்துருக்கேன், என்றைக்காக தான் நான் பயந்துருக்கேண்ணா. தோட தோட கசுத்துறோம் ஓரா ஓரா ஓரா. அப்பா இது ஆனால் வந்து இவன் ஏதோ கலந்தான் பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ ரெண்டு நாள் பாத்ரூம்லேயே இருக்க வேண்டியதான். என்ன இது இதெல்லாம் என்ன சாப்பிடுவானா சே. சரி விடுங்க, இவனை டக்கன் போயிட்டு நம்ம போயிட்டு கிளாஸை போய் தேடுவோம். ஆ இதுறா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இதில் இதெல்லாம் இந்த பொருளை மூலம் எடுத்துப்போங்க, கிளாஸ் கூட நம்ம அப்புறமா எடுத்துப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள், அது கீழே போட. ஓகே நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன தேவை நம்மளுக்கு, இல்லை 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 இது தேவையில்லைங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பேட்டரி எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வர தேவை, அது வேறு நம்ம போய் எடுக்கணும். டே கோழி கோழி இங்கே இருக்கா, மேக்கப் போட்ட கிளவி வேறு எங்கே இருக்கு தெரியலையே, எங்கடா மேக்கப் போட்ட கிளவி. அப்போ இங்கே யாருமே இல்லைங்க, இது ரொம்ப கிளியராக இருக்குது இந்த இடம், ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம். ஓகே லூஸ் கேப்பில் போட. ஓகே போட்டாச்சே. ஐயோ இந்த டெலோஸ்கோப்புக்கு தாங்க நம்மளுக்கு இது தேவை, அது பேர் என்ன தராது, ஐயோ இப்போ பாருங்கள் திடீர்னு வாயில் வர முடியுது. ஆ கிளாஸு கிளாஸு. ஓகே வத்திப்பட்டி எங்கடா இருக்குது, இங்கே இல்லை. ஓகே இங்கே இருக்கா, இங்கேயும் இல்லையே. இதுக்கு மேட்ச் பாக்ஸ் வேறு தேவை, எங்கடா இருக்குது மேட்ச் பாக்ஸு, இதில் இதில் ஐயோ இல்லையே, எங்கடா வரை கொடுக்கல மேட்ச் பாக்ஸா, இதில் வச்சிருப்பானுங்க நினைக்கிறேன், அட போங்கடா நீங்களும் இதுவும். ஓகே வேறு எங்கேயாவது போயிட்டு பார்ப்போம், இங்கே இருக்கா, இங்கே இல்லை. ஆ தலைவா கடைச்சி தலைவா, வேறு நாள் தலைவா கடைச்சிச்சே மேட்ச் பாக்ஸ் வந்து கடைச்சிச்சே. இப்போ போயிட்டு நான் வந்து ஸ்டவ்வை பற்றேக்க போகிறேங்க, வாடா வாடா வாடா. எங்கடா ஸ்டவ்வு, ஆ இதானே, ஆ இதுதான் இதுதான் பத்தவி. ஆ பத்த தச்சா. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வர தேவை, நம்ம இதை போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வருவோம். பாருங்களேன் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட அடிவாங்கள பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருக்கேன். ஓகே இப்போ எதாவது நீங்கள் ப்ரோ பிளேயர் நம்பினீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சில பேர் இதை பார்த்தோம் நம்ப மாட்டானுங்க, யானே தெரில, நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறதுக்கு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு போய் தண்ணி போய் பிடிச்சிட்டு வருவோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்ச்சில் தான் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அதை பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஐயோ பாத்திரம் அடியே கோழி கிளி இருக்க போது, பார்த்து வாடா தம்பி. ஓகே நம்ம ஐயோ இது வேற, ஆ இந்த இடம் இந்த இடம் ஃபில் பண்ணேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா தண்ணி இது அப்புறம் வந்து அதுதான் தேவை. ஓகே இப்போ நம்ம தக்கன்னு போய்ட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து கொதிக்குது பார்த்தீங்களா, அதில் போய் போடணுங்க. ஆ இதுதான் என்னங்க அது அட்டிக்கா அட்டிக்குன்னு என்னது, என்ன இவனுங்க அது ஏதோ பேர் வைக்கிறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஏன்னா ஏதோ புரியிற மாதிரி பேர் வைங்கடா டே. இப்போ ரொம்ப வெறுப்பேற்றுனானுங்க. ஆ கோழிங்க கோழி உர 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 ஐயோ லாக்கு லாக்கு சாத்திர சாத்திர தம்பி ஐயோ வந்துட்டானே வந்துட்டானே வந்துடா சாத்திர சாத்திர ஐயோ ட்ராப்பு 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 ட்ராப் ட்ராப் வச்சாச்சு போடு ட்ராப்புங்க. எப்படி இது ப்ரோ பிளேயர் மைண்ட் இப்படி தான் இருக்கணும், வருதா எங்கள் பேர் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, நான் பயந்தேனா நான் பைபிள் பார்த்தீங்களா, என்னமே பயப்படக்கூடாது, பயப்படாமல் டக்குன்னு ட்ராப் வச்சிடணும். இப்போ கோழி பாருங்கள் ட்ராப்லேயே செத்துச்சு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு கிளாஸை போய் தருவோம். ஆ எங்கடா எழுந்துடா. ஓகே நம்ம டக்குனு போயிட்டு எக்கடா இருக்குது கிளாஸு, எஞ்சி மேலே தான் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம இங்கே போய் எங்கே தேடினு இருப்போம். இந்த ரூமை பார்த்தாச்சு, இந்த ரூம் பார்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே நம்ம வேறு ஏதாவது ரூமில் போய் தேடின்னு கிடப்போம். அங்கடா அது அது பேப்பர் அது. ஓகே
ஐயோ என்ன இடம்டா இதெல்லாம், சை பார்க்கறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஐ ஏ இங்கே இது ஏன் என்ன இது, இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது எங்கேயுமே பார்த்தாச்சே, வேறு ஏதாவது ரூம் இருக்காடா? டே தம்பி வேறு ஏதாவது ரூம் இருக்கா சொல்லுங்கடா டே. ஐயோ எனக்கு வழி தெரியாதுடா. ஐயோ என்ன என்ன ரூம்டா இது, இது இதில் இல்லை. ஓகே வேறு என்ன ரூமு, இங்கே இந்த கடைசி ரூம் பொய்யாச்சு, இருந்தாலும் அதுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம் இந்த ட்ராப் பார்த்தோமா நம்ம? ஆடா பாருங்களா இதுலேயுமே இல்லையாடா டே. கொடுங்கடா ஒரு கண்ணாடிக்கான்டா இவ்வளோ வெறுப்பேற்றுறீங்க, ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க இவனுங்க. ஏண்டா நீ டெலோஸ்கோப்பில் பார்த்தா தான் உனக்கு அது தெரியுமாடா, ஏன்டா இப்படி வெறுப்பேற்றுற? ஓகே வேற எங்கேயாவது கண்ணாடி இருக்கா? இங்கேயும் இல்லை. ஆனால் இங்கேயும் இல்லை. அந்த ரூமில் அந்த ரூம் எங்கேயும் பார்த்தாச்சு, இருந்தாலும் போய் பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை. போங்கடா ஒன்றுமே இல்லைடா வெறுப்பேற்றுறானுங்களே. எங்கடா இருக்குது கிளாஸு மட்டும் சொல்லுங்கடா டே. ஆனால் பேய் வந்தால் வந்து இனிமேல் பயிடக்கூடாது, இனிமேல் பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கேமை சாதிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியான கேம்லாம் கிடையாது, பயம் இல்லாதவங்க தான். ஐயோ எங்கள் கோழிங்க, ஏ கௌசத்திரம், ஐயோ ஏ ஏ ஓடு 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 ஓடுறா, அங்கே கீழே வர கீழே வர கீழே வர்றா. யாருக்கிட்ட எப்படி பண்ண பார்த்தீங்களா, அது வரும்போது அப்படியே தள்ளி வந்துட்டேன். எப்போ அடி ஓ கீழே விடு கீழே விடு, எப்போ ஓடியாச்சே. ஏன்னா ஒரு கிளாஸை கண்டுபிடிக்க விட்றானுங்க இவனுங்க, ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே வந்து வந்து வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டே முதல் போயிட்டு அதை இதில் போய் அதை போட்டு வந்துடுவோம், அந்த ஸ்டவ்லேயே போய் போட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கேம்லலாம். டக்குன்னு போயிட்டு ஸ்டவ் போய் ஸ்டவ்வில் போய் போட்டு வந்துடுவோம். சீக்கிரம் வரோம் சீக்கிரம் வரோம் சீக்கிரம் வரோம். எங்கடா இருக்க? ஆ கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க. ஆ இது தான், ஆ போடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியாது, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கே ஏதோ சகிக்காத மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போடணுங்க. அதான் ஏதோ ஒரு கேரட்டு உருளைக்கிழங்கு அப்படின்னா அது கீரை அதெல்லாம் போட்டு ஏதோ ஏதோ மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை போய் போடணும். ஆ இதுதாங்க, எத்தனை பேர் அதில் போய் போட்டுருவோம். சீக்கிரம்போ சீக்கிரமோ சீக்கிரம்போ. இவன் வேறு மேலே போகிறதுலாம் போய் காமிச்சின்னு இருக்கானு, ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க? சீக்கிரம் போங்கடா, போடா போடா தம்பி போடா. பானை எங்கேயாவது இருக்கானோ? பானை இல்லை. சரி ஓகே நம்ம டக்குனே போய் போட்டுருவோம். ஓகே போடாச்சே. ஓ இது வேறு சமைக்கிறதுக்கு வேறு டைம் ஆகும் போல் இருக்கே. சரி இந்த இது வேறு எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. ஆ இந்த பக்கம் தான் போடா. ஓகே அப்புறம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எதுக்குடா இப்படி பண்ணுற, சரி எதுக்குடா இப்படிலாம் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அப்படி பண்ணனா வந்து எதுவும் மண்டையில் ஏதாவது உளுந்துரும், அது வந்து கரப்பாக மூச்சியாகவும் இருக்கலாம் பல்லியாகவும் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா அதுதான் இப்போ லைக் பண்ணுங்கள். எதுக்கு தேவையா இதெல்லாம், கரப்பாக மூச்சி இப்போ மண்டையில் உளுந்தா உங்களுக்கு என்ன ஆகும் போது, அது உங்களும் அவசியமா? அது ஒரு லைக்குக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? உங்களை நினச்சா ரொம்ப அதுக்கு போய் எங்கள் தொப்பை மேலே தாங்க இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு போவேன்னு நினைக்கிறேன். ஆனால் போய் தான் ஆகணும், ஒரு வழி இல்லையே. இப்போ மேலே போய் தாங்க ஆகணும், ஆனாலும் இப்போ வேணால் இப்போ நம்மளுக்கு தேவையே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு தான், அந்த தொப்பை வர மேலேயே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ அந்த மேக்கப் போடாத கிளவியும் மேலே தாங்க இருக்கும். ஐயோ இப்போ எப்படி எங்கே போவேன் நான்? ஓட 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 இங்கே எங்கே ஓடுறா, இங்கே ஓடு. இங்கே என்னது அது, இது வேறு ஃபோட்டோ அது. ஓகே அது வேணாம், சரி நம்ம வேறு எங்கேயாவது போவோம். இந்த இங்கே எங்கே பார்த்தாச்சுங்க அண்ணா, ஆனால் போங்கடா எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுங்க அண்ணா, கிடைக்கவே மாட்டேங்குது. ஏ இது வேறு கது வேறு, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அந்த பக்கமாக சுற்றி போயிடுவோம். ஓகே வேறு என்ன ரூமையாக இருக்குது, வேறு எந்த ரூமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏ இந்த ரூம் பார்த்தோமா நம்ம? ஏ இது ஓப்பனே பண்ணலையா? அடாடாடாடாடாடா இது ஓப்பனே பண்ணலங்க நம்ம, இதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை. எப்பாடே எப்பா இது முன்னாடியே சொல்லுங்களேன்டா, எப்பா எவ்வளோ அலைய விட்றானுங்க ஒரு மனுஷனை. ஓகே ஐயோ ஒரு 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 ஐயோ ஏ சுத்து சுத்து சுத்து, ஆ சுத்து ரிங்கா ரிங்கிற சோச தாடு, ஆ வெளில ஓடு கவுத்தரா ஓடு 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 ஓடு. எப்போ என்ன பண்ணுறானுங்க, எப்படி வந்து பார்த்தீங்களா அவன் எப்படி பார்த்தா நம்மளை அந்த தொப்பையன், இல்லை இது எதுவும் சீட்டிங்கானா, அவன் எப்படி நான் பார்த்தான் அவன் எப்படி ஓடி வரான் நம்ப முடியலையே. ஒரு வேளை நம்ம ப்ரோ பிளேயர் மாரி ஆடுறதுனால அவனுங்க இந்தமாரி வேணையாம அடிக்க விட்றானுங்களா, அதுவே எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம ப்ரோ பிளேயர் மாரி ஏ ப்ரோ பிளேயர் மாரி ஆடுறான்டா, போய் கோழி போய் கடிக்க விட்டுலான்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கனால அது வேறு எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு தெரில, அதனால் நம்ம வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இன்றைக்கி ஆட போகிறோம். பார்த்துக்கோங்க ஒரு தடவை கூட அவுட் ஆகல நான். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெசிபி வந்து ஃபுல் பண்ணியாச்சு. அடுத்து ஓகே நம்ம வந்து சுற்றிப்படா சுற்றிப்படா. ஆ இந்த இடம் கிழவுனே. ஓகே உள்ளே போயிடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்து போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே இது வந்து இங்கே கீழே போட்டுப்போம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் எடுறோம். ஓகே கிளாஸ் எடுத்தாச்சே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எண்டிங்கில் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் வச்சு எனக்கு இந்த எண்டிங்கில் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது எது என்னடா புரிஞ்சுது அப்படின்னு கேச்சுக்கோங்களேன், நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன்.
அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவில் நன் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக போடுவேன். எப்போ போடுவார் தம்பி அப்படின்னு கேட்டு நினச்சிக்கோங்களேன், ஐஸ்கிரீம் 4 ரிலீஸ் ஆகட்டும். ஏன்னா அதில் வந்து ஈவில் நன் ஐஸ்கிரீம் 4 வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது நிறைய காமிப்பாங்க கட்சீனில், அதெல்லாம் பார்த்து நான் வந்து ஸ்டோரி போடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஸ்ரத் யார் எல்லாமே கிளியராக சொல்லுவேன். ஓகேவா? சரி ஓகே ஓகே. நம்ம போயிட்டு இது பண்ணுவோங்க. அது பண்ண ஒரு ஒரு குண்டு பூசணிக்காய் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் மேலே உட்காந்துட்டு, அதோட ஐஸ்கிரீமு அது போய் மூலம் தட்டி விட்டு வருவோம். ஓகே சரி போடா, மேலே போடா மேலே போடா மேலே போடா. ஆ இந்த எலும்புங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அதை ஒரு மேலே ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மூலம் உங்களுக்கு காமிக்கிற வெயிட் பண்ணுங்களா, அதை காமிச்சா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஏன் அப்படி ஏன்டா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கன்னா சொல்லலாம். பட் அது பண்ணுற வேலையை நீங்களே பாருங்களேன், பாருங்கள் என்ன எப்படி சாப்பிடுது பாருங்கள். ஒரு மனுஷனாக ஒரு கை ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அது என்ன ஒரு மூட்டை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நியாயமாக. கீழே ஈவில் நன்னுங்க சுற்றுற சுற்றுற, இந்த பக்கம் போடா இந்த பக்கம் போடா இந்த பக்கம் போடா. ஐயோ அது வேறு எந்த பக்கம் வருது தெரியலையே, ஒர ஒர ஐயோ தொப்பையை வர தொத்துறானே இவன் இன்னைக்கு. ஐயோ திறக்க முடியாது, டே தொப்பையா தொப்பையா விட்றா டே ப்ளீஸ் அப்படிச்சா டே வானடா வராடா. ஐயோ இவ்வளோ நொத்துறா இவ்வளோ நொத்துறா, ஏ தொடடா தொடடா ஏ தொடடா. ஐயோ இவனுக்கு வேறு டே தொடடா டே டே நானே ப்ரோ பிளேயர் மாதிரி அவுட் ஆக மாட்டிகிட்டு இருக்கேன்டா டே திறந்து விட்றா திறந்து விட்றா ஆடாடா டே திறந்து விட்றா டே தம்பி ப்ளீஸ்ரா டே அடி வாங்கச்சுடாதடா டே ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருக்கேன்டா. அப்பா திறந்துட்டானுங்கடா டே, என்ன ஒரு அவஸ்தை எப்பா, நானும் இப்போ தான் ஏதோ ப்ரோ பிளேயர் மாரி ஆடி எல்லாம் நம்பிட்டுருக்கீங்க என்ன ப்ரோ பிளேயர்னு, திடீர்னு அவுட் ஆக அசிங்கமாயிடும் நல்ல வேலை. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு மேட்டர் போய் டக்குனு பண்ணிட்டு வந்துடும் மேலே போடா. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்கும், அது எல்லாத்தையும் முழு ஒன்று சேர்க்கணுங்க, ஒன்றா வரக்கணும் எல்லா கோழியும். ஆ வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மூணு கோழி இருக்கும், அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வர வச்சு இந்த இந்த மாரி மிருகம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோழிலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோழியாக மாற்ற போகிறோம். அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மிச்ச இது என்ன ஜூஸ் ஆகுது அதை உருவாக்குனது காரணமே அதான். ஃபஸ்ட்டு எல்லா கோழியும் கொண்டு போடா. ஐயோ என்னன்னா ரெண்டு கோழி தான் இருக்குது, ஏ சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்குங்க இந்த கோழிக்கு. ஏங்க நம்ப சீட்டிங் சீட்டிங் ஒத்துக்க முடியாது, சீட்டிங் 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 ஒத்துக்க முடியாது இதெல்லாம். இது எப்படி இது ஒரு ப்ரோ இல்லைங்க, நான் வந்து ப்ரோ பிளேயர் மாரி ஆறேன்னு சொல்லிட்டு இவெல்லாம் பண்ணுறாங்க, நீங்களே பாருங்க நியாயமா இது. ஒரு ப்ரோ பிளேயர் மாரி ஆடினா அப்படி பண்ணுறீங்களா டே, போங்கடா ஒரு ப்ரோ பிளேயர் மாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறேன் உங்களுக்குலாம் எல்லாம் இழிச்சு ஈஸியாக போயிடுச்சு உங்களுக்கு, உங்களை போங்கடா அவுட் ஆகாமல் ஆடலான்னு பார்த்தா இப்படி சீட்டிங் பண்ணிட்டீங்களாடா. எல்லாம் வாங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. ஐயோ இவனுங்க வந்தால் அந்த ரெண்டு கோழி வர மாட்டேங்குது, அந்த ரெண்டு கோழி வந்தால் இவனுங்க வரமாட்டானுங்க, என்ன இதெல்லாம் ஏன் நியாயமாக இது. சரி போடு சீக்கிரம் போடு சீக்கிரம் போட. ஏய் ஏன்டா வெறுப்பேத்திங்க டே, ஐயோ அதை நான் பாருங்களேன் அது இது வால் இருக்க வேண்டிய இடத்துல நாக்கு இருக்குது, என்ன கொடுமை இதெல்லாம். ஏய் வாங்கடா மீ என்னங்க மீதி ரெண்டு கோழி வரவே மாட்டேங்குதே, அட போங்கடா நீங்களும் இதுவும் லாஸ்ட் டைம் போடுறேன் வந்தால் வாங்க இல்லைன்னா அவ்வளோதான் போ வரமாட்டானுங்க, நம்ம கீழே ஓடிடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிடு பார்த்தீங்களா, அதுக்கு போய்ட்டு உங்களை ஐஸ்கிரீம் போய் தட்டி விட்ருவோம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா மேலே விட. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் சாப்பிடு பார்த்தீங்களா, அதை போய் தட்டி விட்டு வந்துடுவோம். எங்கடா இருக்கு? ஆ இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஆனால் அந்த மேக்கப் போட்ட கிளவி பார்த்தீங்களா, அந்த கோழி கூடயே சுற்றின்னு கிடக்குது, அந்த கோழி வந்து பாடி கார்டு மாதிரிங்க. அது வந்து அந்த மேக்கப் போட்ட கிளவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி ஏன் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி வந்து கடிக்குது நம்மளை, கடிக்கும்போது நம்ம அந்த தப்பிக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நச்சுது அது, அதுதான் அது அது ரொம்ப கடுப்பேற்றுற இதுவே அதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து தட்டி விட்டாச்சே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சுல, சரி நீங்களே சொல்லுங்களேன் ஒரு மூட்டை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு, இப்போ வந்து இன்னொரு மூட்டை ஐஸ்கிரீம் சாப்பிட போதும், இதெல்லாம் நியாயமாக இது நியாயமாக இது சார் என்ன இது. இப்போ பாருங்கள் அது என்ன பண்ணுது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நானே சொல்கிறேன் நீங்கள் நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க அதை பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். எஸ் ப்ரோ என்ன சொல்கிறீங்கன்னா எஸ் தட் ஃபேட் இஸ் டென்ஷன் அப்படின்னு போடணும். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்களேன் இப்போ தானே ஒரு மூட்டை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு, இப்போ பாருங்கள் பாருங்கள் டெலஸ்கோப்பில் பாருங்கள், இப்போ ஒரு ஐஸ்கிரீம் காரன் வருவான், அது யாருடா அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து ராடு கிடையாது ராடோட அப்பா வருவார். எங்கடா ராடோட அப்பா, தம்பி சீக்கிரம் வாங்க இவனுங்க வேறு வரவே மாட்டுறானுங்க, வந்தால் கும்பலாக வரானுங்க இல்லைன்னா வரவே மாட்டுறானுங்க, இது இவனுங்கிட்ட பிடிக்காது இதுதான், வந்தால் கூட்டமாக வரானுங்க இல்லைன்னா வரவே மாட்டுறானுங்க. டேய் வாங்கடா சீக்கிரம், நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, என்னடா வரமாட்டுறானாடா ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. ஐயோ டேய் வாடா ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வரத்துக்கு எவ்வளோண்டா உனக்கு, ஆ வாடா வந்துட்டா 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 தலைவன் தலை வந்துட்டான்டா தலை வந்துட்டான்டா. ஏய் 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 ஏ ராடு ஏ சுலிவியன் ஏ ஜோசஃபு ஏ ராடு ஏ ஜோசஃபு ஏ ராடு ஏ மாறு ஏய் வேறு போய் பெல்லு வேறு அடிக்கிறான். ஏங்க இதெல்லாம் ரொம்ப டென்ஷனுங்கண்ணா, இவர் பெல் அடிப்பாரோ பெல்லுக்கு சத்தம் கேட்டு அவங்க வருவாங்களாம்,
பில் வச்சுட்டு இவருக்கு ஐசிங் கொண்டு வருவாரோ. ஏய் ஏண்டா டே இவ்வளோ ஐசிங் கொடுக்காதடா, பண்ணு பாரு எவ்வளோ கொழுப்பு போகிறோம், உடம்பு ஃபுல்லாக கொழுப்புடாதுக்கு, கொடுக்காதடா டே 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 அடாடாங்க போனா நீங்களும் பாருங்களேன் கை எடுத்து கும்பிடுது, நன்றிங்க ஐசிங் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, இன்னொரு நாளைக்கு வந்து நாலு மூட்டை கொண்டு வந்துடுங்க அப்போ தட்டி விடு. ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க சாய் வந்து கீழே வந்துடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் வந்து அந்த கார்டனுக்கு போயிடும், நம்ம அங்கே போய் சாவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சார்ஜ் வேறு கம்மியாச்சு, சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது, அந்த எல்லா கோழியும் வந்து சின்ன கோழியாக மாற்றணும், அதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். சீன் போடா சீன போடா சீன போடா. ஓகே ஐயோ இப்போ அந்த கோழியை தாங்க மாற்றணும், அதாங்க ஒரே ஒரு பிரச்சனை, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஆ வெப்பன் பீஸடே கீழே போடு. டே எல்லோரும் வெளியே தானே இருக்கீங்க, ப்ளீஸ் எல்லோரும் கூட்டமாக வாங்க, தயவு செஞ்சு இப்போ வாங்கடா கூட்டமாக, இப்போ வாங்கடா. அடிக்கும்போது மட்டும் ஒன்றா அடிக்கும்போது மட்டும் ஊர் ஒன்றா கூடிடுது, ஆனால் அவங்களுக்கு அடி கொடுக்கும்போது மட்டும் எவனும் வரமாட்டானுங்க. ஆ வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க டே 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 போவாதீங்களா டே, வாங்கடா வாங்கடா. ஐயோ ஓரத்தில் இருந்தாச்சு கச்சிட்டு கிச்சிட போகுது, பார்த்துருப்போம் இதுங்கிட்ட போடு. ஆ வந்துட்டாங்க வந்துட்டா வந்துட்டா தட்டி விடு. ஆ எல்லாம் கோழியை மாறிச்சே. ஓகே டக்குன்னு போயிட்டேன், கீயை போய் கொண்டு வந்துடுவோம். ஓகே ஓகேங்க, யாரும் அவன் கை தட்டுறது, எவனும் கை தட்டின்னு இருக்கான் யாருன்னு தெரில. ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு கீப்பை கொண்டு வருவோம். சீக்கிரம் போடா தம்பி சீக்கிரம் போடா, கீப் ஏறா கீறா போட 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 போட. ஓகே அப்புறம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா சரி ஓகே அப்போ எறா எறா எறா. இதுக்கு வேற யாராடே ஒரு சாவி எடுக்கிறதுக்கான இவ்வளோ நேரம், எறா சீக்கிரம் எறா. ஓகே சாவி தாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் போய் ஓப்பன் பண்ண போகிறோம். சீக்கிரம்டா சீக்கிரம் போடா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆ கீழே போ. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவுட் ஆகாமல் தாங்க ஆடி இருக்கேன், ஆனால் அந்த கோழி வந்து கச்சது வந்து அது வந்து ஒரு பயங்கரமான சீட்டிங், அது அது வந்து நான் ஒரு ப்ரோ பிளேயர் மாரி ஆடணும்னு சொல்லிட்டு அந்த கேமே அது பண்ணிட்டாங்க. சார் விடுங்க அது பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நான் ப்ரோ பிளேயர்னு உங்கள் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அது போதுங்க எனக்கு, நீங்கள் என்ன ப்ரோ பிளேயர் ஒத்துக்கினா எனக்கு அது போதும். ஓகே ஓப்பன் பண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு சாவி போட்டு ஓப்பன் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அப்போ எவனாவது வரணும் எவனால் வரலன்னு நினைக்கிறேன். கிளவியே மேக்கப் போட்ட கிளவியே, உன்னால் பார்த்து எவன் பயப்படுவான், உன்னால் பார்த்தா பயப்படுவானா, நான் என்ன பண்ணா எவ்வளோ தைரியமாக நிற்கிற மாதிரி என்னமாரி தைரியமாக இருக்கணும் எப்பவுமே. ஏ எப்படிங்க இதுதான் இதானே இதானே சிச்சுட்டு இருந்துச்சு, இது எப்படி திருப்பி நார்மலாக ஆயிடுச்சு. ஐயோ நாங்கள் போக முடியுமோ தெரியலையே, அது எங்கடா போயிடுச்சு. ஐயோயோ இதை கிளவியை பார்த்தாலே கடுப்பாகுது, அடாங்க காடு ஓர ஓர ஓரம் ஓர தம்பி ஓர தம்பி சாவி போடுறா சாவி போடுறா. டே இவனுங்க வரே சாவி போடுறா கொண்டு வந்துட்டா சாவி, ஐயோ அது வேறு வருதுடா. டே 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 போடுறா போடுறான். ஏ கிளவி ஏ உன பற்றி அவன் பயப்படுவான், அடுத்து போதுறா ஓர ஓரம் அவன் நல்லா அடிக்கல ஓர ஓர ஓரம். எனக்கு தெரிஞ்சு நம்ம திருப்பி போய்ட்டு அந்த ஜூஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க, நம்ம டக்குனு போய்ட்டு திருப்பி போய் ஜூஸ் போய் கொண்டு வந்துடுவோம். போட சீன விட கிளப்பட கிளப்பட கிளப்பட. ஓகே நம்ம போய்ட்டு ஜூஸ் போய் கொண்டு வந்துடுவோம், அது என்னங்க அது அடிக்க வருது ஆடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் கொண்டு வந்துட்டேன், நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து வீடியோ லென்த் அதிகமாகிடக்கூடாதுல, அப்புறம் வந்து உங்கள் நெட்டு தான் வேஸ்ட் ஆகும் பாருங்கள். ஆ உங்களுக்காக வந்து நான் நெட்டுலாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நீங்கள் ஒரே லைக் கொடுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜூஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன், இப்போ வந்து அந்த வரட்டும் அது சீக்கிரம். ஏய் இது வேறு என்னங்க வரவே மாட்டேங்குது, ஏ என்னங்க இது, ஆபா வந்துச்சுங்க அழுத்தி விட்றோம் தட்டி விடு. யாராண்ட பாருங்களேன் அதை கிளாப் தட்டுது கிளாப்பு. ஆ தட்டினாரு, இப்போ தான் வந்து என்னது எல்கேஜி குழந்தை நினைப்பு கிளாப் தட்டிகிட்டு இருக்கு கிளாப்பு ஜாலி ஜாலின்னு. ஓகே ஏ என்னடா இது, என்ன நினச்சி காமெடி பண்ணுறீங்களா என்ன இது, ஓ இதில் வைக்கணுமா, ஓ இதில் வைக்கணுமா, ஐயோ அதுவே தெரிலங்க எனக்கு சாரிங்க. ஓகே இதுவே தெரில, நீலாம் ஒரு ப்ரோ பிளேயராடா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம், ஆனால் நீங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்தமாதிரி கேட்டிங்கன்னா வந்து எங்கள் பாரு இந்த கோழியெலாம் வந்து உங்களுக்கு கச்சி போட்டுரும், இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஓகேவா. ஆ எப்போயும் நம்ம ப்ரோ பிளேயர் தான் நம்ம. ஓகே எங்கடா போகுது கோழியே, ஓ கீழே வந்துச்சுங்க கோழி. ஓஹோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நஸ்ரத் வரப்போகிறோம், இனிமேல் ஜாலியாக இருக்கோங்க, சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி, ஏன்னா இப்போ வந்து நஸ்ரத்லாம் வருவான் ஜாலியாக இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் போடா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவ்லன் வந்து அவனால் அடிக்க முடியாது, ஏன்னா இந்த சீனுக்கு அப்புறமா ஈவ்லன் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஓகே நம்ம டக்குனு போய்ட்டு ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்புறம். ஓகே நம்ம டக்குன்னு போய்ட்டு நஸ்ரத்தை போய் கூடுவோம். சீக்கிரம் போட சீக்கிரம் சீக்கிரம் கீழே போட கீழே போட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து அந்த இங்கே தாங்க இருக்கும், அந்த சமையல் ரூம் அண்டை தான் இருக்கும்,
இங்கே தான் இதான் சமையல் ரூமே டக்குன்னு படத்தான். இது என்ன இது, என்ன அட்டிக்கு, என்ன அட்டிக்கு, என் குக்கிங் ஏரியான்னு போட்டேன் என்னவா, இல்லை கேட்குறேன் குக்கிங் ஏரியான்னு போட்டேன் என்னவா, வெறுப்பேற்றுறானுங்க ஆளுங்க மண்டையம் பாரு. இங்கே தான் இங்கே கோழி, இந்த கோழி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மேலே போடணும், அது அந்த இது பண்ணோம், அந்த சிம்புள் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே போடணுங்க. ஓகே போடு. நீங்களாம் கேட்கலாம் கிராஸ்னா என்னது அப்படின்னு கேட்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணது ஜீசஸோட சிம்பிள்ங்க அது. ஓகேவா அதுதான் அது. ஓகே சீக்கிரம் போய் சீக்கிரம் போய். ஏய் வெயிலாக இது வரை வைக்க முடியலையே. வச்சாச்சுங்க வச்சாச்சுங்க. ஹா பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது கீழே தட்டி உடச்சி விட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நசிரத் வருவார், இப்போ வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே பிடிச்சிடும். ஓகேவா சரி ஓகே, கீழே வர்றோம் கீழே வர்றோம் கீழே வர்றோம். ஆனால் இந்த ஓட்டவெளியாக குதிக்கலான்னு சில பேர் நினைப்பாங்க, ஏய் குச்சிலாண்டா ஓட்ட வழியான்னு, அதெல்லாம் நடக்காது தம்பி, நீங்கள் வந்து திருப்பி கீழே போய் தான் ஆகணும். ஓகே வாங்க நம்ம கீழே போவோம். ஒரு மனுஷனை எவ்வளோ அலைய விட்றானுங்க, என்ன என்ன இது சே. ஆனால் நான் வந்து ஆனால் இது மட்டும் நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து ஒரு நாள் அவுட் ஆனோன்னா இல்லையா அது கணக்கு இல்லை தானே, அது வந்து சீட்டிங்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். சீட்டிங்னா எஸ் இல்லை நோன் போடுங்க. இப்போ பாருங்கள் ஈவ்லன் வந்து அழுவுது பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஈவ்லன் வந்து அழுவுதா. இப்போ வந்து ஈவ்லன் ஏன் அழுவுது அப்படின்னா அது ஒரு பொண்ணு ஆக்சுவலி வந்து செத்துருச்சு. ஓகேவா ஸோ இப்போ வந்து பொண்ணு செத்துருச்சு, இப்போ நசிரத்துன்றது வந்து அவர் வந்து வந்து ஒரு ஈவில் ஒரு பேய்க்கெலாம் ஒரு கடவுள் மாதிரி. அவர் வந்து நசிரத் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன கேட்குறாருனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஈவ்லன் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு வந்து என் பொண்ணு செத்துருச்சு, என் பொண்ணு வந்து எனக்கு திருப்பி உயிரோடு வேணும் அப்படின்னு வந்து ஈவ்லன் கேட்குது. அது நசிரத் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து ஒரு கெட்ட இது, உனக்கெலாம் வந்து இந்தமாரி யாராவது பிறந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும், நீ வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நசிரத் சொல்கிறாரு. அதுக்கு ஈவ்லன் வந்து இல்லை இல்லை நான் வந்து நல்ல அம்மாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நசிரத் காலில் உழுந்து எனக்கு வந்து திருப்பி என் பொண்ணு உயிரோட வேணும் அப்படின்னு வந்து நம்ம நசிரத் கேட்குறாரு. சரி ஈவ்லன் சொல்லுது. அதுக்கு நசிரத் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அங்கே பாருங்கள் நீ வந்து சரி நான் வந்து உனக்கு வந்து உன் பொண்ணை உயிரோட வர வைக்கிறேன், ஆனால் நீ வந்து உன் பொண்ணை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா உனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், நீ வந்து இதே இதே ஸ்கூலில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், உனக்கு நிறைய சாபங்கள்லாம் வரும், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா வந்து ஈவ்லன் வந்து பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவ்லன் வந்து சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம நசிரத் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். என்னடா சொல்கிற சீனு சொல்ல தம்பி, ஈவ்லன் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்றாங்க. அப்புறமா நசிரத் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு கிளவி மாரி வாயிலெல்லாம் ரத்தம் பிடிச்சி ஒரு கொடுற கிளவியாக மாறிடுவேன், நீ உன் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நசிரத் சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே ஈவ்லன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து உன் குழந்தை வந்து சாவும், உன் குழந்த சாகும்போது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சாவும் அப்படின்னு நம்ம நசிரத் சொல்கிறாரு. ஈவ்லன் வந்து இல்லை இல்லை நான் குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரும்பியும் சொல்லுது. ஈவ்லன் வந்து தேவையில்லாத அதை பண்ணிகிட்டு இருக்கு, அது எப்படி இருந்தாலும் ஒழுங்காக பார்த்துக்க போகிறது இல்லை அப்படின்றது வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே என்னடா பண்ணுறாங்க, ஏய் என்ன நடக்குது இப்போது, ஹே என்ன இது, ஹே ஓ குழந்த வந்துச்சுங்க, என்னடா தம்பி கை வச்சுன்னு குழந்த வருது, என்ன இது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே ஏதோ ஒன்று ஏதோ பண்ணுறாங்கய்யா, அடே நம்ம மேலே வந்துச்சுது ஐயா ஐயா நான் ஏதோ பண்ணலையா ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, என்னை ஏன் பார்க்குற என்னை ஏன் பார்க்குற என்னை ஏன் பார்க்குற நான் ஒன்றுமே பண்ணலையா. ஓகே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். நீங்களே வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையே வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேவா அப்படி சொன்னால் தான் பண்ண முடியும், ஏன்னா வந்து அடுத்து தான் பண்ணுறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதுதான் கேட்குறேன். ஓகேவா அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் முக்கியங்க. பாய்.